Hello friends, in the video, C sharp current date and time, how do we print பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். First, அதுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரக்சர் நேம் என்னன்னா date time அப்படினு சொல்லுவாங்க. இங்க date time அப்படினு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு variable name கொடுத்துக்கலாம். நான் date அப்படினு கொடுத்துக்கிறேன். Equal to new date time. இப்படி தான் ஒரு date time object create பண்ணனும். இந்தமாதிரி டிஃபால்ட்டா வச்சிட்டு இத பிரிண்ட் பண்ணா என்ன ஆகுது அப்படினு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதுக்கு அப்புறம் கரண்ட் டேட் அண்ட் டைமை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படினு பாப்போம். உள்ள நம்ம வேரியபிள பிரிண்ட் பண்ணிரலாம். இத நாம ரன் பண்ணுவோம். இங்க பாருங்க 111 அதே மாதிரி 000 இதுதான் மினிமம் டேட் அண்ட் டைம் நம்மளால செட் பண்ண முடியும். இதுக்கு கீழ எதையுமே கொண்டு போக முடியாது. அதாவது மைனஸ்லயோ இல்ல ஜீரோலயோ கொண்டு போக முடியாது. இது டிஃபால்ட்டா நமக்கு பிரிண்ட் ஆவறது. அதே மாதிரி ஹையஸ்டா நம்மளால என்ன டேட் செட் பண்ண முடியும்னா 31129999. அதே மாதிரி டைம் 23595959. இது வரைக்கும் தான் நம்மளால செட் பண்ண முடியும். இதுக்குள்ள என்ன டேட் வேணாலும் என்ன டைம் வேணாலும் நம்மளால கொடுத்துக்க முடியும். இப்போ இதுக்குள்ள நான் மூணு ஆர்கியூமெண்ட்ஸ் தரேன். இயர், மந்த், டே. ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்துருவோம். ஏதாவது ஒரு இயர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மந்த் 12 குள்ள தான் கொடுக்கணும். நான் 03 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 03யும் கொடுக்கலாம், 3 அப்படின்னு கொடுக்கலாம். அதே மாதிரி டேனா அந்த மந்த்ல எத்தனை டேஸ் இருக்கோ அது வரையும் கொடுக்கலாம். இப்போ நான் 31 அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை நாம ரன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க நம்ம கொடுத்த டேட் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனா டைம் நாம ஸ்பெசிஃபிக்கா கொடுக்காதனால ஜீரோ ஹவர்ஸ்ல தான் இருக்கு. அடுத்ததா டைமையும் சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கு இன்னொரு மூணு ஆர்கியூமெண்ட், அவர், மினிட், செகண்ட். அவர்ல 0 to 23 வரைக்கும் இருக்கும். நான் 15 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மினிட்டுக்கு 0 to 59 குள்ள என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். 56 அப்படின்னு கொடுத்துருவோம். செகண்ட்ஸுக்கு 21 அப்படின்னு சும்மா கொடுத்துருவோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா நம்ம நினைச்சா மாதிரியே டேட் நாம கொடுத்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி டைமும் நாம செட் பண்ணது வந்திருக்கு. இப்படி நம்மளால கன்ஸ்ட்ரக்டர்ஸை மாத்தி மாத்தி கொடுக்க முடியும். சும்மா விட்டீங்கன்னா மினிமம் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதுவே டேட் மட்டும் கொடுத்தா டைமை ஒதுக்கிட்டு டேட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணும். டைமையும் சேர்த்து கொடுத்தா ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணும். இது ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் டேட் அண்ட் டைமை எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத இப்போ நாம பார்ப்போம். அதுக்கு திரும்ப டேட் டைம் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல ஒரு டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க, அதுதான் நவ், NOW நவ். இதை கொடுத்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் டேட் அண்ட் டைமை கொடுக்கும். பாருங்க 22/8/2020. இந்த வீடியோ எடுக்கும் போது 21:50 செகண்ட்ஸ் வந்து 2ல இருக்கு. இதே நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணா செகண்ட்ஸ் கொஞ்சம் ஓடி இருக்கும். இங்க பாருங்க 15க்கு வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி நம்மளால நவுங்கிற மெத்தடை வச்சு கரண்ட் டேட் அண்ட் டைமை பிரிண்ட் பண்ண முடியும். இதுவே வெறும் டேட் மட்டும் நம்மளுக்கு தேவை, டைம் தேவையில்லைன்னா இங்க நவுக்கு பதிலாக டுடே அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா டேட் மட்டும் கரண்ட்ல வரும், டைம் வந்து 0 hoursலே தான் நிற்கும். இந்த வீடியோல கரண்ட் டேட் அண்ட் டைமை எப்படி செட் பண்றது, டேட் டைமுக்குள்ள இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.